டைம் எக்ஸாக்ட்லி 10 o'clock ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு மண்டே மார்னிங் 10 o'clock. அந்த மார்னிங்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே ஒரு சந்தோஷம். அதாவது பார்த்தீங்கன்னா மண்டே இன்னைக்கு வீக்கோட ஸ்டார்ட்அப். ஸ்டார்ட்அப்ல என்ன மாதிரி இருக்கும்போது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. எது எப்படியோ இன்னைக்கு டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரவ ஆஃபீஸ் கிளம்பி பயங்கரமாக பைக்கில் போயிட்டு இருக்கிற நண்பர்களே நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காரில் பயங்கரம் ஸ்பீடாக ஓட்டிட்டு இருக்க நண்பர்களே, எல்லாத்துக்கும் ஜாலியாக சந்தோஷமான குட் மார்னிங் அப்படிங்கிறது சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்காக ரெடியாக ஸ்டடியாக வந்திருக்குது. ஓகே விக்னேஷ், அதாவது இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மைல் ப்ளீஸ் உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்மைல் ப்ளீஸில் என்ன பண்ணுவான், எப்பயும் போல பாட்டு விடுவான், எப்பயும் போல அந்த மொக்கையான காமெடி, இது மட்டும் என்ன புதுசாக பண்ணிடுவான், வேற இன்னும் புதுசாகலாம் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான காமெடியில் வச்சுருக்கேன். டாக்டர் என்ன பண்ணார், ஆன்ட்டி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி செம்ம சூப்பராக அழகாக அட்டகாசமான காமெடியில் இந்த உங்களுக்கு உங்களுக்காக வச்சுருக்கேன். இந்த 2 hoursல உங்களை எவ்வளோ தூரம் சிரிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சிரிக்க வைக்கிறதுக்காக பயங்கரமாக ட்ரை பண்ண போகிறேன். ஏதாவது பார்த்தீங்கன்னா சிரிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்தாது, அதை ட்ரை பண்ணி எல்லாத்துக்கும் வேற வைக்கணும். அந்த ட்ரையை நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி அதில் நான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு எப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பேக் டு பேக்கில் 3 பாட்டு செம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த 3 பாட்டு ரெடியாக ஸ்டடியாக உங்களுக்காக வெயிட்டிங் இருக்குது. பேக் டு பேக்கில் 3 பாட்டு செம்ம சூப்பராக வந்துகிட்டு இருக்கு, ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு பண்ணுங்க. இது US தமிழகம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ். வர வர மாமியா கழுது போன ஆளாளமா அப்படிங்கிற ஒரு கதை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது யார் சொல்லியிருப்பாங்களோ இல்லையோ, ஆனா நிறைய பேர் தாத்தா பாட்டி நிறைய பேர் நம்ம ஊர்ல இருக்கீங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க. எதுக்காக இந்த கதையை சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களா, கண்டிப்பா இந்த ஒரு டைலாக்கா கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதை நான் இப்ப ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு தான் கேக்குறீங்க. நம்ம ஸ்மைல் ப்ளீஸ் நிகழ்ச்சி முன்ன இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் டல் ஆயிடுச்சு போல எனக்கு தோணுது, அதனாலதான் இந்த டைலாக நானே விட்டுடேன். இது நீங்க சொல்லுவீங்க இல்லையா, வரப்புற மாமியா கழுத போன ஆளாளமா அது மாதிரிதான் இருக்குது இப்ப வர ஷோஸ்ல அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது பாருங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நானே சொல்லிட்டேன். ஏன் அதை நான் சொல்ற வச்சோம்ல, வர வர காமெடிக்கு பண்றதெல்லாம் கிரியேட் பண்றதெல்லாம் வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்றது, மத்தவங்க படிச்சு வச்சு கிரியேட் பண்ணி வச்ச ஒரு காமெடி தான் இப்ப நான் கூட டெலிவர் பண்ண போறேன். ஸோ இப்ப நிகழ்ச்சியில் ஒரு உங்களுக்காக செம்ம சொல்ற ஒரு காமெடி, என்ன காமெடி, ஒரு மாணவனும் ஆசிரியரும் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸ் நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஒரு மாணவன் கேட்குறான், சார் நீங்கள் வந்து செய்யாத தப்புக்கு என்னைக்காவது தண்டனை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக தர மாட்டேன்ப்பா, நான் ரொம்ப நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு நீங்கள் தண்டனை தர மாட்டீங்கல்ல, ஏப்பா அப்படி ஏப்பா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு டாக் ஒன்னே ஆசிரியர் கேட்டிருக்காரு. ஏன்னா நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணலையே, அதனால் நீங்கள் எனக்கு தண்டனை தர மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பசங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே இருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி காமெடிலாம் நம்மளுக்கிட்ட சொல்லுது அப்படின்னு தான் சொன்னோம். பேக் டு பேக்கில் 3 பாட்டு செம்ம சூப்பராக வந்துட்டு இருக்குது, ஸ்டேடியம் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு பண்ணுங்க. இது US தமிழ் FM, அதிகமா கேளுங்க அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. பயங்கரமான ஒரு சில மரியாதைகளும் அப்படி போய் ஒரு டாக்டர் ஒருத்தர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன டாக்டர் பதில் சொன்னார் அப்படின்னு தான் பார்க்க வரோம். டாக்டர் டாக்டர் அந்த ஆள் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி தான் நாயா அலையிறா டாக்டர், நீங்கள் என்னடானா ரொம்ப பேசாமலேயே எதுவுமே சைலண்டாக இருக்கிறீங்க, என்ன டாக்டர் வச்சு ஏன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே டாக்டர் சொல்லியிருக்காரு, நான் ஆப்ரேஷன் செஞ்சால் பேயாலையாரு பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லியிருக்காரு. நாயா அலையிறதும் பேயா அலையிறதும் என்ன பார்க்க டைமிங்கில் காம்பினேஷன்லாம் பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு காமெடி, பேக் டு பேக்கில் 3 பாட்டு செம்ம சூப்பராக வந்துட்டு இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது US தமிழகம், அதிகமாக கேளுங்க அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ். உங்களை பேசிட்டு இருக்கிறது உங்கள் விக்னேஷ். வெல்கம் பேக் டு US தமிழ் ஃப்ரெண்டே, ஸ்மைல் ப்ளீஸ் கேட்டுக்கிறீங்க, கூட பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். பேக் டு பேக்கில் 3 பாட்டு செம்ம சூப்பராக கேட்டு வந்து பண்ணி வந்துருக்கீங்க. இது US தமிழ் ஃபோட ஸ்மைல் ப்ளீஸ். ஒரு பேஷண்ட் போய் டாக்டர்கிட்ட போய் ஒரு விஷயத்த கேட்குறாரு. டாக்டர் டாக்டர் என் பொண்ணாட்டி எப்போ பார்த்தாலும் தூங்கவே மாட்டா, நைட் ஃபுல்லாக தூங்கவே மாட்டா, எப்போ பார்த்தாலும் முழிச்சிக்கிட்டே இருக்கா, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே டாக்டர் எப்பொழுது இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. உடனே அந்த டாக்டர் பேஷண்ட் சொல்லியிருக்காரு, எங்கள் வீட்டுக்கு அவன் தங்கச்சி வந்ததுலேருந்து இப்படி தான் டாக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், தங்கச்சி வந்ததுலேருந்து வீட்டில் இருக்கிற பொண்டாடி தூங்கலாம் அதுக்கு என்ன காரணம், அது பொதுவாக நைட்டில் மட்டும் இந்த மாதிரி காமெடிலாம் பயங்கரமாக கிரியேட் பண்ணி தான் இருக்காங்க நம்ம மக்கள். எப்போ கொஞ்சம் நல்லா தான் திங்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சூப்பராக பெட்டராக திங்க் பண்ணலாமே, இதே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். பேக் டு பேக்கில் 3 பாட்டு செம்ம சூப்பராக வந்துருக்குது, ஸ்டேடியம் டு US தமிழ் FM, அதிகமாக கேளுங்க அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இது US தமிழ் FM, அதிகமாக கேளுங்க அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சி ஸ்மைலி ப்ளீஸ். உங்க கூட பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். பேக் டு பேக்கில் 3 பாட்டு செம்ம சூப்பராக அழகாக அட்டகாசமாக கேட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, அதுவும் ஃபோனில் பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட்
டார்லிங் இன்னைக்கு நைட் என்ன டிஃபன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன்னை மனைவி கோபத்தோட சொல்லியிருக்காங்க, ஒரு டம்ளர் விஷம் வந்து குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே டியர், நான் வரத்துக்கு லேட் ஆகும், நீயே குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும் நாங்களாம் அசர மாட்டோம், எப்பயுமே நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பாங்க. அதில் இவரும் ஒரு லிஸ்ட்டு போல செம்ம சூப்பரான ஒரு காமெடியெலாம் பேக் டு பேக்கில் மூணு பட்டி செம்ம சூப்பர் அழகாக அட்டகாசம் வந்துட்டு இருக்குது. ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு பண்ணுங்கள். இது யூஎஸ் தமிழ் ஃபம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ், உங்களை பேசியிருக்கிறது உங்கள் விக்னேஷ். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஆசையே துன்பத்திற்கு முதல் காரணம் அப்படிங்கிறது நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் எப்படி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என் மனைவி நான் ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ நான் துன்பப்படுறேன், இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆசையே துன்பத்திற்கு முதல் காரணம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சே, செம்ம சூப்பராக க்ரியேட்டிவாக உங்களை தான் பயங்கரமாக யோசிச்சு சூப்பரான ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. உடனே பையன், அம்மா எழுத்து வீட்டு ஆண்டி பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்டா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, ஏன்டா அவள் பேர் விமலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கூட தெரியாமல் அப்பா எப்போ பார்த்தாலும் டார்லிங் டார்லிங்னு கூப்பிட்றாருமா அப்படின்னு சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், டார்லிங் ட்ரிமீல் ஆயிருக்கும். பேக் டு பேக்ல மூணு பட்டு செம்ம சூப்பர் அழகாக அட்டகாசமாக வந்துருக்குது. ஸ்டேடியோ ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ், உங்களை பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். ஸ்மைல் ப்ளீஸ் கேட்டுருக்கீங்க, யூஎஸ் தமிழ் எஃப்எம் வந்து உங்கள பேசியிருக்கிறது உங்க விக்னேஷ். ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. நேற்று பொண்ணு பார்க்க போன மச்சான், அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் மச்சான் பொண்ணு அவ்வளோ அழகா அற்புதமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை மச்சான், இந்த விஷயம் தெரிஞ்சு என் பொண்டாட்டி உடனே வந்துட்டா, அதனால தான் நான் மயக்கம் போட்டு விழுங்கிற மாதிரி நடிச்சிட்டேன், அதுலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எதுக்குப்பா ரெண்டாவது கல்யாணத்துக்குலாம் ட்ரை பண்ணுறீங்களே, ஒன்றை வச்சே சமாளிக்க முடியல, இது வேறு ரெண்டு வேறையா, இந்த மாதிரி அது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. பேக் டு பேக்கில் மூணு பட்டு செம்ம சூப்பராக அழகாக அட்டகாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்துகிட்டே இருக்கு. ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு அடிச்சு பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ், உங்களை பேசிருக்கிறதே உங்க விக்னேஷ். கேட்டிருக்கீங்க, யூஎஸ் தமிழ் ஃபோன் வந்து ஸ்மைல் ப்ளீஸ், உங்களை பேசிருக்கிறது உங்க விக்னேஷ். பேக் டு பேக்ல மூணு பாட்டு செம்ம சூப்பர் அழகாக அட்டகாசமா கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த டூ ஹவர்ஸ் பயங்கர அழகாக அட்டகாசமா செம்ம சூப்பரா இன்ச்சா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சூப்பரான பாட்டுல இருந்து காமெடி, அது வந்து நான் பண்ண முக்கியமான காமெடி, இதெல்லாம் நீங்க கேட்டு வயிறு கொடுங்க, பயங்கரமா சிரிச்சிருப்பீங்க. இந்த ஒரு காமெடியை நீ உங்கள் நண்பர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு தான் சொல்ல போறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதோ நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஎஸ் தமிழ் ஃபோனோட வெப்சைட் போங்க. அங்கே ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃபீட்பேக்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு கமெண்ட்ஸ் ஏதாவது எங்கூட ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்த கண்டிப்பாக உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள், நான் பண்ண மொக்கையான காமெடியில் சொல்லுங்கள், ஏய் இப்படிலாம் ஒருத்த பண்ணாண்டா சார் செம்ம மொக்கையான காமெடி அப்படின்னு சொல்லுங்கள். சரி ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டூ வருஷம் உங்களோட ஜாயின் பண்ணுறது, இதோட நான் கிளம்ப போகிறேன். மீண்டும் உங்களை டூ ஓ கிளாக் எங்கே இருக்கிற நிகழ்ச்சியில் நான் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இருந்து டேட்டாவே சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் விக்னேஷ்.